பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை வீர விக்னேஸ்வரனோட ஒரு உரையாடல். ஸோ அவர் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான் தேர்தல் களத்தை பத்தி. ஏன்னா எலெக்ஷன் நடுங்கிட்டு இருக்கு, எலெக்ஷன்ல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இப்படி கட்சி வாரியாக நிறைய நமக்கு டேட்டா கொடுக்க வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜஸ்தான் தேர்தல் களம் இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ராஜஸ்தான் பாலிடிக்ஸ், ராஜஸ்தான் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ராஜஸ்தான் பாலிடிக்ஸ் எப்படி இருந்துருக்கு சார்? ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டிகேட்ஸ், த்ரீ டு ஃபோர் டிகேட்ஸ், 77 வரையும், அதாவது எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன் வரையுமே காங்கிரஸ் முதல்வர்கள் தான் இருந்தாங்க. எமர்ஜென்சிக்கு அப்புறம் அப்போ இருந்த ஜனசங்கமும் சோசியலிஸ்ட்டும் சேர்ந்து ஜனதா பார்ட்டி ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து தான் அந்த தேர்தலில், 77 தேர்தலில், மாநில தேர்தலில் தான் மொத மொத ஒரு நான் காங்கிரஸ் சிஎம் வராரு. அவர் பேர் பைரம் சிங் செகாவத். உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் ஜனசங்கத்தோட லீடர், பின்னால் துணை ஜனாதிபதியாகவும் வந்தவர். அவர் தான் 77 முதல் நான் காங்கிரஸ் சிஎம் ஆஃப் ராஜஸ்தான். அதன் பின்னே 80ஸில் திருப்பி இந்திரா காந்தி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பின்னே திருப்பி அது கண்டினியூ ஆகுது. அடுத்த 10 வருஷம் காங்கிரஸ் சிஎம்ஸ் தான் இருக்காங்க. 90ல் திருப்பி வந்து ஜனதாதளம் பிஜேபி, அப்போ பிஜேபி தொடங்கிப்பட்டாச்சு. ஜனதாதளம், விபி சிங் தலைமையிலான ஜனதாதளம், பிஜேபி கூட்டணி வந்து திருப்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. அப்போ வந்து என்னென்னா, பிஜேபி 85 சீட்டும் ஜனதாதளம் வந்து 55 சீட்டும் பெறாங்க. இது செகண்ட் டைம் நான் காங்கிரஸ் சிஎம் ஆகிறாங்க. இந்த முறையும் பைரம் சிங் செகாவத் சிஎம் ஆகிறார். 92 பாபர் மசித் அந்த இடிப்புக்கு பின்னு பிஜேபி ஆட்சி கலைக்கப்படுது. அப்போ கலைக்கிற டயத்தை கிளைச்சி திருப்பி நடக்கிற எலெக்ஷன்லையும் பிஜேபியே இங்கே ஜெயிக்குது. பைரம் சிங் செகாபத் வந்து மீண்டும் முதல்வர் ஆகிறார் 3வது முறையாக, ஆனால் வித் மெஜாரிட்டியோட. இதுதான் ஃபஸ்ட் டைம் பிஜேபி சொந்த பலத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து. 93 தேர்தல் தனிப்பெரும் மெஜாரிட்டி, தனிப்பெரும் மெஜாரிட்டி. இதுதான் 93 வந்து ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம் ராஜஸ்தான் பாலிடிக்ஸில். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் தான். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி இங்கே கண்டினியூவாக மாற்றி மாற்றி வந்தாங்க, 2016 ஒரு எக்ஸெப்ஷன். மற்றபடி 91லேருந்து தமிழகத்தில் எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி வந்தாங்களோ அதே மாதிரி தான் ராஜஸ்தானில் பிஜேபி காங்கிரஸ் மாதிரி. 93லேருந்து பிஜேபியும் காங்கிரஸும் மாற்றி மாற்றி வருவாங்க. 93 பைரம் சிங் செகாபத் முதல்வராக இருந்தார். 98 காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து அசோக் கெலட் வந்து அவர் ஒரு ஒரு மாலி சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு ஓபிசி. அங்கே ஓபிசிஸ் வந்து ஒரு 42% இருக்காங்க. நீங்கள் மண்டல் பாலிடிக்ஸ்க்கு அப்புறமே காங்கிரஸ்குள்ளேயும் ஓபிசி அரசியல் மெல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. முதல் முதலாக 98 அசோக் கெலட் வந்து முதல்வர் ஆகிறார். 2003 திருப்பி பிஜேபி ஜெயிக்குது. ஆனால் முன்னாடி முதல்வராக இருந்த பைரம் சிங் செகாவத் துணை ஜனாதிபதி ஆகிட்டார். அதனால புதிய முதல்வரை தேடி கட்சி தலைமை ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்த வசுந்தரா ராஜே வந்து முதல்வராக ஆக்குறாங்க. அதன் பின்னு 2008 தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெறுது. அதனோட ஒரு பாப்புலர் லீடரான அசோக் கெலட் முதல்வர். 2013 அந்த மோடி வேவ் அந்த டயத்தில், அந்த 2014 எலெக்ஷன் போற டயத்தில், அது நடந்த எலெக்ஷன்ல 160 சீட்டு பெற்று பிஜேபி ஒரு தம்பிங் ஸ்வீப்ல வராங்க. இந்த தேர்தலில் தான் காங்கிரஸோட லோ சீட்ஸ்னு சொல்லுவாங்க, லோவஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், 21 சீட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 திருப்பி கம்பேக் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டு ஓபிசி லீடர்ஸ், ஒன்று மாலி சமூகத்தை சேர்ந்த அசோக் கெலட்டும், குஜார் சமூகத்தை சேர்ந்த சச்சின் பைலட்டும். ரெண்டு பேருமே ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க சமூகத்தில் ஒரு தனிப்பெரும் செல்வாக்கு. கூடுதலாக அசோக் கெலட்டுக்கு வந்து ஒரு என்டையர் ஓபிசி மத்தியிலையும் ஒரு தனிப்பெரும் சொல்வாங்க. இப்போ சித்தராமையா வந்து கர்நாடகாவில், பூபேஷ் பகேல் வந்து சத்தீஸ்கரில் இருக்கிற மாதிரி ஒரு தனிப்பெரும் செல்வாக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் சச்சின் பைலட் அசோக் கெலட்ல அந்த பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. இல்லை, சச்சின் பைலட் பொறுத்தளவில் அவங்க அப்பாவே பெரிய அரசியல்வாதி, ராஜேஷ் பைலட்னு சொல்லுவாங்க, ராஜீவ்காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். அவங்க அப்பாவே பெரிய ஒரு ஸ்டால்வாட்டு. அந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பேக்கப் இருக்கு. அந்த அவங்க அப்பாவோட லீகசியில தான் அவர் வராரு. அசோக் கெலட் வந்து ஒரு கிராஸ்ரூட் பொலிட்டீஷியன், ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன். இவருக்கு தனக்கான ஆதரவாளரை வச்சு இவர் எம்எல்ஏ ஆகிறாரு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக சின்ன பையன்தான் இவர். அசோக் கெலட்டை வந்து அசோக் கெலட்டை கம்பேர் பண்ணுறப்போ சச்சின் பைலட் நியூ கமர் தான், ஒரு அமைச்சர் தான். இப்போ வந்து கட்சியில் வந்து இருக்கிற செல்வாக்கில் 80% கட்சிக்கு மேலே கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அசோக் கெலட். காங்கிரஸ் எம்எல்ஏல 80% மேலே அசோக் கெலட் கையில் வச்சிருக்காரு. இது போக வசுந்தரா ராஜே இவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது.
கடந்த முறை ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆபத்து வந்தப்போ மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தால் தன்னோட ஆட்சியை காப்பாற்றிக்க முடியல. ஸோ கால்டு அப்பர் காஸ்டை சேர்ந்தவர் அவர் பிராமின் ஜோதிராதித்ய சிந்தியாவோட பிரச்சனையாச்சு, ஆனால் அவரோட ஆட்சியை காப்பாற்றிக்க முடியல அவரால். ஆனால் ஒரு ஓபிசி லீடரான அசோக் கெலட் வந்து வசுந்தரராஜையோட டீல் போட்டு சொல்லப்படுது, அப்படி வசுந்தரராஜையோட டீல் போட்டு ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அரசியல்வாதிங்கிறது வந்து உங்களுக்கு கட்சி ஒரு பதவியை தான் கொடுக்கும், அதை தக்க வச்சுக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு. அந்த அளவுக்கு ஒரு சாணக்கியராக ராஜஸ்தான் அரசியலில் அவரை மீறி எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி கடந்த ஒரு 20 வருஷமாக அரசியலை தன் கைக்குள்ளே வச்சுருக்காரு அசோக் கெலட். ஸோ இந்த இந்த பிரச்சனைக்கு பிறகு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒப்பீனியன் போல்ஸில் இப்போ வரக்கூடிய தேர்தல்களில் ரொம்பவே க்ளோஸ் ஃபைட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த அசோக் கெலட் சச்சின் பைலட் ஃபைட்டுக்கு பிறகும் இவ்வளோ க்ளோஸ் ஃபைட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சார் ரீசன்? இல்லை, தேர்தல் இவிபி சர்வே மாதிரி பல்வேறு சர்வேயில் வர்றப்போ அல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் தான் அங்கே வந்து அமைஞ்சிருக்கு, ரிவால்விங் அவரோட வந்துட்டு இருக்கு. இந்த தடவை வந்து பிஜேபி வந்து 127 to 137 சீட்டும் 46% ஓட்டும் வாங்கும்னு சொல்லி சர்வீஸ் சொல்லுது. கடந்த முறை 39% ஓட்டு எடுத்து 73 MLA சீட்ஸ் கிடச்சிச்சு. இப்போ வந்து ஒரு 7% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால 127 to 137 வரும்னு சொல்கிறாங்க. அது தம்பிங் மெஜாரிட்டி, 101 எடுத்தாவே மெஜாரிட்டி. அப்போ 27 to 37 கண்டிப்பாக மெஜாரிட்டி. இன்னொரு டவுட் சார், என்னென்னா பார்த்தீங்கன்னா போன தடவையே 2018 நினைக்கிறேன், அப்போது காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் இந்த மார்ஜின் 1% கிட்டத்தட்ட பிஜேபி எக்ஸ்ட்ராவாக வாங்குச்சு காங்கிரஸை விட. ஆனால் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கு. ஆனால் பிஜேபி ஜெயிக்கிற ஒவ்வொரு தடவையுமே நல்ல ஒரு மெஜாரிட்டி ஜெயிப்பாங்க, காங்கிரஸ் ஒரு டைனி மெஜாரிட்டி சின்ன மெஜாரிட்டிலாம் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இருக்குல்ல, அது வந்து ஜாட்ஸ் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, ஓபிசிஸ் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, குஜராத் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. குஜராத் வந்து 5 MLAs இருக்காங்க சட்டசபையில், 5 பேருமே காங்கிரஸ் சேர்ந்தவங்க. ஜாட்ஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட் சட்டசபையில் 37 பேர் இருக்காங்க, அதில் 18 பேர்கிட்ட ஜாட் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏஸு. ஓபிசி சொல்லவே வேணாம், சிஎம் ஹிம்செல்ஃப் ஓபிசி, ஓபிசிஸ் நல்ல செல்வாக்கு. ஆனால் பிஜேபி பொறுத்தளவில் ஒரு ரெயின்போ கொலிஷன் வந்து அவங்களோட எலக்ட்ரல் ஓட் பேங்க்ஸாக இருக்காங்க. ராஜ்புட்ஸு, பிராமின்ஸு, மீனாஸு, மீனா கம்யூனிட்டிங்கிற அங்கே எஸ்டி கம்யூனிட்டி, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட மீனா கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 5 to 7% இருக்காங்க. அவங்களும் பொலிட்டிக்கலாக இது மாதிரி பிஜேபிஸோட இப்போ ஏடிஎம்கே சொல்லுவாங்க, இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்களோட ஓட் பேங்க் வந்து டிஎம்கே விட அதிகம்ட்டு. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பிஜேபியோட ஓட் பேங்க் வந்து காங்கிரஸோட அதிகம். அங்கே லோக்கலில் இருக்கிற டைனமிக் லீடர் இப்போ கலைஞர் இருந்த மாதிரி அங்கே வந்து அவர் அசோக் கெலட்டுக்கு இருக்க தனிப்பட்ட செல்வாக்கு காங்கிரஸை வந்து ஒவ்வொரு முறையும் ஆட்சி கொண்டு வருது. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ மெயினாக ஒரு ஓபிசி பேஸாக இருக்காரு, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய தேர்தலை பற்றி பேசுவோம் சார். என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய இன்கம்பன்ட் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்னுடைய நிறைய ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இப்போது அந்த கவர்மெண்ட்டுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னா என்னென்ன சார் சொல்லலாம்? ஃபெயிலியர்னால் அந்த ரீசெண்டாக வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் லீக்ஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. ரெண்டாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. நீங்கள் வட இந்தியாவில் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது சதர்ன் ஸ்டேட்ஸை விட வட இந்தியாவில் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு முக்கியமாக பேசப்படும். அது போக முன்னாள் அமைச்சர் அவர் கேபினெட்டில் அசோக் கெலட் கேபினெட்டில் இருந்த ராஜேந்தர் குதாங்கிறவர் வந்து ஒரு ரெட் டைரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேகர் ரெட்டி டைரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி அங்கே ஒரு ரெட் டைரி வச்சுருக்கேன். இந்த ரெட் டைரியில் வந்து அசோக் கெலட்டோட ஃபினான்ஷியல் இரெகுலரிட்டிஸ் பற்றின எல்லா டீட்டெயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பொது வழியில் பேசி அது பெரிய பேசு பொருளாச்சு. இயல்பாகவே அந்த அந்த மாநிலத்தில் வந்து ஆன்டி இன்குமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற சூழலில், பிஜேபிக்கு வலுவான ஓட் பேங்க் இருக்க சூழலில் இந்த மாதிரி இரெகுலரிட்டிஸ் வந்து அரசுக்கு எதிரான ஒரு இது தருது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அசோக் கெலட் வந்து நிறையா விஷயங்களில் பண்ணுறாரு. இந்தியாவிலே காங்கிரஸ் சிஎம்ஸ் வந்து சித்தராமையா ஆல்ரெடி எடுத்தார் ஓபிசி சர்வே. அவர் கடந்த ஆட்சி 2013-18 அவர் ஆட்சியில் இருக்கிறப்பே ஓபிசி சர்வே எடுத்தார். அது மாதிரி நானும் எடுக்க போகிறேன்னு முத முத வட இந்தியாவில் அறிவிச்சிருக்காரு. தென்னிந்தியாவில் இது வட இந்தியாவில் முத முத நான் ஓபிசி சர்வே எடுக்க கேஷ் சர்வே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது ஓபிசி அவுட்ரீச். ரெண்டாவது இன்ஃப்ளேஷன்ஸுனால பாதிக்கப்படுறவங்களுக்கு கேம்ப் போட்டு ஃபுட்டு கேஸு அப்படின்னு அத்தியாவசிய பொருட்களை வந்து மானிய விலையில் தர்றது. ஜிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பாசிட்டிவ் சொல்கிறீங்க, பாசிட்டிவ்ஸ் ஜிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 5000 ரூபா கொடுத்து அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் இப்போ வந்து ஸ்விக்கி இந்த மாதிரி ஓட்டுறாங்களே அவங்களுக்கு 5000 ரூபா கொடுத்து அவங்களுக்கான பேசிக் நீட்ஸை வாங்கிக்க சொல்லி கவர்மெண்ட்ஸ் அலவன்ஸ் தருது.
இது போக 25 லட்சம் பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பீப்புளை வந்து அவுட்ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஓட் பேங்கை உருவாக்குற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து அவர் அவர் ஆட்சியில் 5-ஆண்டு கால ஆட்சியில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். ஆனால் பார்த்தோம்னா இப்போ ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல சார். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது நீங்கள், ஆனால் கடந்த தேர்தல் மாதிரி காங்கிரஸ் வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது, 21 சீட்டு போச்சு. ஆனால் இந்த தடவை சர்வேஸே என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸ் வந்து 3% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுது. அப்போ புரியுதா, ஒரு ஆன்டி இன்குமென்சிக்கு அப்புறம் கம்ப்ளீட் டெஃபிட் ஆகாமல் ஒரு ஒரு 59-69 சீட்டு வரும்னு சொல்கிறாங்க வித் 42% ஓட் பேங்க். இப்போ முக்கியமான பிஜேபியில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா சிஎம் ஃபேஸ் யார் அப்படின்னு தெரியாதது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்திரா காந்தி 70s அப்படி தான் பண்ணாங்க, அதே தான் இப்போ பிஜேபி பண்ணுது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா ஒரு டால் ஃபிகர் சென்ட்ரலில் பவரில் இருக்கனால அவர் ஒரு அவர் அவருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வேறு யா எந்த இமேஜுமே ஆல் இண்டியா லெவலில் இல்லாதனால அவரை முன்னிறுத்தியே எல்லா மாநிலத்தையும் தேர்தலில் சந்திக்கிறனால லோக்கல் லீடர்ஸை வந்து டம்ப் பண்ணுறாங்க, இல்லை வளர்க்கறதுக்கு அதிக முக்கியத்துவம் தரலைன்னு சொல்லலாம். அதனால கட்சிக்குள்ளே வந்து இன்னொருத்தர் ஏற்றுக்கு வசுந்தரா ராஜேக்கு எதிராக யூனியன் மினிஸ்டர் கஜேந்தர் செக்காவத்து, யூனியன் மினிஸ்டர் ராஜ்யவர்தன் ரத்தோர், முன்னாள் மாநிலத் தலைவர் பூனியா அப்படிங்கிறவங்கலாம் இவங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த அம்மாவை எதிர்த்து தான், ராஜேவை எதிர்த்து தான் ஒரு ஜாட் லீடர் அனுமான் பெனிவால்னு சொல்லி தனியாக கட்சியவே ஆரம்பித்தார். அதனால ஒரு லோக்கலில் இப்போ காங்கிரஸில் இருக்கிற மாதிரி அசோக் கெலட்டு, பூபேஷ் பகேல், சித்தராமையா, அருண் சுபாஷ் யாதவ்னு லோக்கல் லீடர்ஸ் வந்து பிஜேபியில் வந்து இப்போ லேக் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதனால ஒரு பின்னடைவு பிஜேபி இருக்கும். இல்லை, பிஜேபியோட ஓட் பேங்க் வந்து அதை சரி பண்ணும். இப்போதைக்கு பிஜேபி மைட்டியாக இருக்கனால தேர்தலில் வெற்றி பெறலாம், ஆனால் லாங் டேர்மில் கட்சி அமைப்புக்கு இது நல்லது கிடையாது. இப்போது காங்கிரஸ் வந்து ஒரு 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 இன்ஃபேவர் சூழலில் இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இல்லை, நிறையா நெருக்கடிகளை சந்திக்குது. இந்த நேரத்துலையும் கட்சி வெற்றி கொண்டு போகிறாங்கன்னா அது லோக்கல் லீடர்ஸோட, இப்போ வந்து தெலுங்கானாவில் வந்து 10% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அது காரணம் ரேவந்த் ரெட்டி. அப்போ வந்து கட்சி தலைமையே வீக்காக இருக்குது, மாநில அகில இந்திய தலைமை வீக்காக இருக்குது. கட்சி பல நெருக்கடிகளை சந்திக்கிறப்பையும் மாநிலத்தில் கட்சியை தூக்கி நிறுத்துறது யாருன்னா அங்கே இருக்க மாநில தலைமை தான். அப்போ அங்கே இருக்க ரேவந்த் ரெட்டி தான் அந்த கட்சி எல்லாம் நின்று அவர் எல்லா பிரச்சனையும் அவர் தோளில் சுமந்து பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் லோக்கலில் நாளைக்கு ஒரு கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நின்று பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு லோக்கல் லீடர்ஸ் கிடையாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பவர்ஃபுல்லாக மைட்டியாக இருக்கனால உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்து அதான் கேட்க வந்தேன். இப்போ மத்திய அமைச்சரே அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா மோடியோட ஃபேஸ் வச்சு நாங்கள் எலெக்ஷன் கண்டெஸ்ட் அதான் சொல்கிறேன். கர்நாடகாலே அதை தான் பண்ணாங்க. கர்நாடகாவில் ஆன்டி இன்குமென்சி கரப்ஷன்ஸ் மெனி இஷ்யூஸ் தோத்ததுக்கு காரணம். ஆனால் இங்கே ராஜஸ்தானில் பிஜேபி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிரும். ஆனால் வசுந்தரா ராஜே ஓட ஆதரவாளர்களுக்கு ஒரு ஒரு வருத்தம் இருக்குது. அவங்க என்னதான் ஒரு 10-15 சீட்டை கம்மி பண்ணுவான், அவங்களோட ஆதரவாளரோட எதிர்ப்பு காரணமாக பிஜேபி லாஸ்ட் டைம் வாங்கின 163 சீட் வாங்கினாங்க 2013. அந்த மாதிரி 163 வராது, 127 137 சீட்டு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2018 ராஜஸ்தான் தேர்தல் வந்தப்போ அதில் காங்கிரஸ் ஜெயிச்சோடனே உடனே அவ்வளோதான் பிஜேபி 2019 ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநில தேர்தல் அப்படிங்கிறது 2024 எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வட இந்தியாவாக இருக்கட்டும் தென்னிந்தியாவாக இருக்கட்டும் மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மத்திய தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் தான் வாக்களிக்கிறாங்க. நீங்கள் யூபி எடுத்துக்கிங்களே, யூபிஏ தான் அதான் சொன்னாங்க 125 சீட்டு சமாஜ்வாதி பார்ட்டியோட அகிலேஷ் யாதவ் எடுக்கிறாரு. ஆனால் எம்பி எலெக்ஷனுக்கு போனால் யாதவ் கான்ஸ்டிடுவன்சிலே பிஜேபி தான் ஜெயிக்குது. அப்போது நீங்கள் எப்படி அது அப்போ என்னென்னா தெளிவாக ஓபிசிஸ் வந்து பிரதமர் மோடினா ஓட்டு போடுறாங்க, ஆனால் யோகி ஆதித்யநாத்னா ஓட்டு போட மாட்டுறாங்க. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இப்போ என்ன ரீசன்னா அவங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ். யோகி வந்து தன்னோட அதிகாரத்துக்கு எதிராக, அதாவது தன்னோட அதிகாரத்துக்கு போட்டியாக வந்துட்டார் மாநிலத்தில்னு ஓபிசிஸ் நினைக்கிறாங்க. ஆனால் மத்தியில் பிரதமர் மோடி வர்றது ஒரு ஓபிசிஸ் வர்றது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. மோடியை வந்து நமக்கான ஒரு பிரதிநிதியாகவும் யோகி வந்து நமக்கான ஒரு போட்டியாளராகவும் பார்க்குற நிலைமை வந்து யூபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற பல மாநிலங்களில் மாநில தேர்தலில் வந்து பிஜேபி வந்து அடி வாங்குறதும் பிரைம் மினிஸ்டர் மோடிங்கிற இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணுறதும் நடக்கிறது. என்ன காரணம்னா இங்கே நான் கமல்நாத்தே நான் சொல்கிறப்ப சொன்னேன், கமல்நாத்தால் சிந்துவாரா தொகுதி அவர் ஒரு சிஎம் ஃபேஸாக இருக்கார், அவர் சிஎம் இருந்தார் 2019 எலெக்ஷனில், அவர் சிந்துவாரா தொகுதியை தவிர வெளியே வர முடியல. அவர் பையன் அங்கே எம்பிக்கு நின்னார் போன தடவை, சிந்துவாரா தொகுதியை விட்டு கமல்நாத் வெளியே வர முடியல.
ஒரு பையனோட கான்ஸ்டிடியன்சில போய் வேலை பார்த்தா, ஒரு சிஎம்மா இருக்கிறவர் ராகுல் காந்தி கண்டி இறங்கி எல்லா பக்கமும் வேலை பார்த்து 29 சீட்ல ஒரு 20 சீட் ஜெயிச்சு தரணுங்கிற கான்சன்ட்ரேட் பண்ணாம அவர் தொகுதியில நின்றுட்டாரு. ஒரு அசோக் கெலாட்டும் ஜோத்பூர்ல அவர் பையன் நின்னாரு, அந்த கான்ஸ்டிடியன்சிலே அவர் நின்றுட்டாரு. அப்போ வந்து நீங்க வந்து மத்திய தலைமைக்கு சீட்டு ஜெயிச்சு கொடுக்குறங்கிற இடத்துல இல்லாம அவங்கவுங்க தங்களோட இடத்த பாதுகாக்கிறதுல அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து லீடர் எவ்வளோ பார்ட்டியா, ஒரு ஓபிசி லீடரா எமர்ஜ் ஆனது வந்து பார்ட்டி தாண்டி ஓட்டை பெற்றுத்தது. இப்போ வந்து இப்போ அகிலேஷ் யாதவுக்கு போற ஓட்டு பிஜேபிக்கு வருதுன்னா அதுக்காரன் பிஜேபி கொள்கை பிடிச்சு போறாங்கன்னு கிடையாது, பிரதமர் மோடி அந்த கரிஸ்மால போடுற ஓட்டு. நாளைக்கு பிரதமர் மோடியை போட்டுட்டு இன்னொருத்தரை போடுறப்போ அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ நேரம் விரிவாக ராஜஸ்தான் தேர்தல் பத்தி, அதோட ஹிஸ்டரி பத்தி, இப்போ பிஜேபி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஆணைத்தரமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.